Welcome to our channel. Hi friends, Alida. Hi, friends. 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 அதுடின் சரியாகுது அது எதனால வருது அப்படிங்கறதே தெரியல எனக்கு அதனால வேற வழியே இல்லாம ডেইলি சுடுதண்ணி குடிக்கணும் அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு சோ அதனால அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் அந்த பொருள் வாங்கிட்டேன் அது என்ன பொருள்னு நீங்க கெஸ் பண்ணிப்பீங்க சேர்த்துலாம் அது வந்து நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன் இருப்பாங்க எடுத்துக்கோங்க சரி அண்ணே எங்க இந்த தெரிஞ்சு பாத்தீங்களா Kettle வந்து நான் ஆர்டர் பண்ணனும் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் சோ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேங்க ஆனா இது காலியா தான் இருக்கு ஏனா இது நேத்து வந்துடுச்சு நாங்க எல்லாம் எடுத்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சூப்பராவே இருக்கு அதுவும் காட்றேன் என்ன கம்பெனி வாங்கிட்ட அப்படினா இதோ பாருங்க இதுதான் பிரஸ்டீஜ் வாங்கிட்டேன் 1.5 லிட்டர் இது சோ நல்லாவே இருக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் இது கீழ பேஸ் சுடுதண்ணி வைக்கிறது பாரு இந்த கீழ பேஸ் இதுல வச்சுதான் வைக்கணும் நான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பாக்குறேன் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க தண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷத்துலயே தண்ணி வந்து கொதிச்சிருது 1.5 லிட்டர் தண்ணி இதுல ஊத்தி வைக்கிறோம் 1.5 லிட்டர் தண்ணி வந்து நம்ம கேஸ்ல வைக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு 10 நிமிஷமாசம் ஆகும் எங்க கேஸ் எல்லாம் சின்ன அந்த பர்னர் அது எங்களுக்கு லேட் ஆகும் பட் இதுல பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல வந்து எங்களுக்கு சுடுதண்ணி ஆயிடுது சோ நார்மலாவே சுடுதண்ணி தான் குடிக்கிறாங்க வந்து ஆரோ வாட்டர் குடிக்கிறது இல்ல சோ அதனால நாங்க பைப்ல குடிச்சிட்டு வந்தா குடிக்கிறோம் அதனால சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது அதனால இது வாங்கிட்டோம் அது இல்லாம மேபி தண்ணினால கூட மாஸ்க் கொட்டையும் வந்து எங்களுக்கு அந்த சளி பிரச்சனை அதெல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த கெட்டில் வாங்கினது இதோட ரேட் பாத்தீங்கன்னா 799 ரூபாய்னு சொல்லி வாங்கினேன் ஆன்லைன்ல அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன் ரெண்டே நாள் என்னவோ வந்துருச்சு நினைக்கிறேன் நல்லா இருக்கு சரி இது நான் கிட்ட உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் கிட்ட உள்ள அதுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நான் தூங்கி எழும்போதே பாத்தீங்கன்னா அழுதுட்டே தான் இருந்தேன் அழுது அப்படின்னா பயங்கரமான துக்கத்துல தாங்க எழுந்தேன் இன்ன வரைக்குமே இப்ப பாத்தீங்கன்னா டைம் ஒரு 3 மணி ஆகும் இப்ப வரைக்குமே அந்த துக்கத்துல இருந்து நான் வெளியே வரவே இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட பேசும்போது சிரிச்சுட்டு பேசினேன் சரி சோகமா இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது எந்த வேலை செஞ்சாலும் அதே தான் என்னோட மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு அந்த துக்கம் ஏதாவது என்னால தாங்க முடியலங்க அது வந்து நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன் நீங்களும் துக்கப்படணும் அப்படின்னு ஷேர் பண்ணல இதுல ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கு அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதுல வந்து நான் எழுந்த உடனே எப்பவுமே நான் மொபைல் போன் பார்க்கவே மாட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து எதனால பார்த்தேன் அப்படின்னா டைம் பார்க்கறதுக்காண்டி பார்த்தேன் அப்படியே என் கை வந்து போயிடுச்சு ஆக்சுவலா வந்து ஒரு நியூஸ் பார்த்துதான் நான் இவ்வளவு ஒரு அப்செட் ஆனது வந்து டெய்லி நிறைய நியூஸ் தான் பாக்குறோம் நிறைய விஷயங்கள் அதுல நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆகுது 10 or 11 நம்ம அதை கடந்து போயிட்டுதான் இருக்கோம் ஆனா இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் என்னால அதுல இருந்து வெளிவரவே முடியல அதுக்கான காரணம் எனக்கு தெரியல ஆக்சுவலா இந்த விஷயம் நடந்து இப்போ ஒரு 4-5 நாள் ஆகுங்க ஆனா என் கண்ணுல அது படல படாத வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில இன்னைக்கு பட்டதுனாலதான் என்னால அதை மறக்க முடியல அந்த அளவுக்கு நம்ம வழிகளை நிறைய அனுபவிச்சு நம்மளுடைய மனசு இறுகிதான் போச்சுதான் இருந்தாலும் இதெல்லாம் தாங்க முடியல எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு ரொம்ப மனசு பதப்பதைக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் அது என்ன நியூஸ் அப்படின்னா இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 குழந்தைங்க வந்து தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸ்கூல் குழந்தைங்க அந்த நியூஸை பார்த்துதாங்க எனக்கு அதை பார்த்து பார்த்து அழுதுட்டே இருந்தேன் காலையில எழுந்தவுடனே அதாவது நான் பெட்ல படுத்திருக்கும் போதே அழுதுட்டு தான் எழுந்தேன் நான் கண்ணை தொடச்சிட்டு அழுதுட்டே எல்லா வேலையும் செஞ்சேன் அது அப்படியே என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு அவங்க அப்பாலாம் வேலைக்கு போனதுக்கு திருப்பி திருப்பி அந்த நியூஸை போட்டு போட்டு பாக்குறேன் பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி அழுறேன் என்னால வாய் விட்டு கத்தி அழுறேன் துக்கத்தை தாக்கவே முடியல ஏன் எனக்கு அப்படி ஆச்சுன்னு தெரியல நிறைய பேர் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு எதனால எனக்கு ரொம்ப அவ்வளவு துக்கம் வந்துச்சுங்கிறத சொல்றேன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து புதுக்கோட்டை ஸ்கூலு புதுக்கோட்டையில ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஸ்கூல்ல நடுநிலைப்பள்ளி அதாவது 6th to 8th படிக்கிற குழந்தைங்க பாப்பா வயசுதான் அவங்க வந்து ஏதோ ஒரு காலேஜுக்கு அவங்க ஃபுட்பால் பிளேயர்ஸ் அதனால காலேஜுக்கு சார் கூட்டிட்டு போறாரு ஸ்கூல்ல வந்து காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காம்படிஷனும் கூட்டிட்டு போறாரு கலந்துக்கிறாங்க கலந்து முடிச்சோன்னா சர்டிபிகேட் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சார் எங்களுக்கு போர் அடிக்குது சின்ன பிள்ளைங்க 11-12 வயசு பிள்ளைங்க சொன்னாலும் கேட்காதுங்க எங்களுக்கு போர் அடிக்குது காவேரி பக்கத்துல வந்து காவேரி இருக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட் போற அந்த காவேரி போல இருக்கு சோ அங்க கூட்டிட்டு போங்க சார்னு சொல்லியிருக்காங்க சாரும் வேண்டாமா உங்களை நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போற கோளரங்கம் ஏதோ இருக்கும் போல இருக்கு அங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னது இந்த பிள்ளைங்க கேட்கவே இல்ல அடம் பிடிச்சிருக்காங்க இல்ல சார் கூட்டிட்டு போங்க சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார்னு சார் பண்ண ஒரே தப்பு பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க சொல்லி கூட்டிட்டு போறாங்க
வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும், ஆனா புள்ளிங்க ஃபோர்ஸ் பண்ணவும் சரி நாம தான் இருக்கோம்ல பாத்துக்கலாம் நினைச்சு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் ஆம்னியில போயிருக்காங்க. ஆம்னியை நிப்பாட்டிட்டு ஒரு கோயில் வந்து அங்க இருந்திருக்கு. ஒரு இடத்துல போய் குளிக்க போயிருக்காங்க. அப்ப அங்கிருந்த ஒரு ஆள் வந்து இந்த இடம் வேணாம், அந்த கோயிலுக்கு பின்னாடி கோயிலுக்கு முன்னாடி கோயிலுக்கு பின்னாடியும் ஆழம் கம்மியா இருக்கும்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த ஆள் அனுப்பிச்சு விடாம இருந்தா அவங்க அங்க போயிருக்க மாட்டாங்க. ஆனா அதுவே வந்து எதுக்கு அவங்க அமிச்சு அந்த ஆழம் அதிகமா இருக்கிற இடத்துக்கு ஆழம் கம்மியா தான் இருக்கும்னு அவங்க அமிச்சு விட்டாங்கன்றது எனக்கு தெரியல. போயிருக்காங்க. சார் வந்து அந்த கோவிலில் குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு இங்கே இருங்கம்மா நான் போய் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. ஆனால் அவர் செக் பண்ணிட்டு வரேன்னு எந்த இடத்துக்கு போனாருன்னு தெரியல. நானும் நியூஸை நல்லாவே பார்த்தேன், செக் பண்ண கோயிலுக்கு முன்னாடியே போனாரா இல்லை குழந்தைங்களை கோயிலில் உட்கார வச்சுட்டு வேற சைடு போய் செக் பண்ணிட்டு வர போனாரான்னு தெரியல. அவர் போன கேப்பில் அந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க இல்லையா, தண்ணியை பார்த்தோன்னா ஆர்வத்தில் எல்லாம் போய் தண்ணியில் காலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலை வச்சோடனே மொத்தமாக போய் காலை வச்சுட்டாங்க. மொத்தம் 15 குழந்தைங்கம்மா, 15 குழந்தைங்கள பாதி குழந்தைங்க 8 மேலே இருக்கிற குழந்தைங்க வந்து உள்ள காலை வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி முட்டி அளவு தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க தலைக்கு மேலே. அதாவது நாம் போனாவே 1 ஆள் மட்டும் இருக்கு அந்த தண்ணி. அப்போ குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க 11-12 அவங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல சார் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரு குழந்தை கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க. சார் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு வரமான்னு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, கோயிலில் உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. பிள்ளைங்க வந்து சொல்கிறத கேட்காம போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே அடிச்சுட்டு போக ஆரம்பித்தோன்னா அதில் வந்து 7th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு நீச்சல் தெரியும் போல இருக்கு. அந்த பொண்ணு நான் மற்றவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுது. நான் ஒருத்தி போனால் பரவாயில்ல, நான் மற்றவங்கள காப்பாற்றுறேன், மற்றவங்களாச பொழிக்கணும்னு சொல்லிட்டு 3 அதாவது 8 குழந்தைங்க உள்ளே போயிருக்கிறாங்க. 8 குழந்தைங்களில் ஒரு குழந்தை தான் நீச்சல் தெரிகிற குழந்தை. அந்த குழந்தை 3 குழந்தையும் பிடிச்சி மேலே ஏற்றி விட்டுருக்கா. ஏற்றிட்டு 4வது இந்த குழந்தையும் வந்திருக்கிறா. அப்போது இன்னொரு குழந்தை இருந்தேன் அக்கா என்னை காப்பாற்றுக்கான். இந்த பொண்ணு 7th படிக்கிறா, உள்ளேருந்து 6th படிக்கிற ஒரு குழந்தை அக்கா என்னை காப்பாற்றுக்கான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு மனசு கேட்காம 3 குழந்தையை ஏற்றி விட்டுட்டு 4வது குழந்தையை ஏறின குழந்தையும் திருப்பி போய் அந்த உள்ளே காப்பாற்றுக்கான்னு கத்தின குழந்தையை தூக்கி விட்டுருக்கா. தூக்கி விடும்போது செங்குத்தை எப்படி தூக்கி விட்டுருக்கா அது எப்படி எனக்கு தெரியல. அப்போ அவள் உள்ளே போயிட்டான். அப்போ மொத்தம் 4 குழந்தைங்க மேலே வந்துட்டாங்க. 4 குழந்தைங்க காப்பாற்றின குழந்தையோடு சேர்த்து 4 குழந்தைங்க உள்ளே போயிட்டாங்க. அது அந்த பொண்ணு சொல்லும்போது நான் கேட்டபோது என்னால் தாங்கவே முடியலைங்க. அந்த பிஞ்சுக்கு எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தா நாம் பொழைக்கணும்னு இல்லாமல் நம்ம உயிர் அந்த குழந்தைக்கு அதோட உயிர் பெருசாக தெரியல பாருங்க. நாம் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டோம், ஆனால் நம்ம உயிர் தான் நம்ம நினைப்போம் ஒரு ஆபத்தில். அந்த குழந்தை அக்கா என்னை காப்பாற்றுக்கான்னு கத்துனதுனால அந்த குழந்தைய காப்பாற்றி விட்டுட்டா. அந்த குழந்தை செத்து போயிட்டா கடைசியில். அந்த 4 குழந்தைங்களும் உள்ளே மூழ்கிட்டாங்கல்ல, அந்த ஊசி போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு தண்ணி தான் ரொம்ப பயங்க. இப்போ கூட நான் வந்து ஆற்றுல போய் முழுக போனேன்னா வந்து நான் தனியாக போகவே மாட்டேன். அவங்க அப்பாவை கையில் பிடிச்சிட்டு அந்த 3 முழுக முழுக சொல்லுவாங்க. அந்த நம்ம சாயங்கம் செய்வோம் இல்லையா சம்பிரதாயம், அப்போ வந்து 3 டைம் முழுக சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைமும் முழுகி எழும்போது எனக்கு அப்படியே உசுறு மேலே போய் வரும். என்னால் அது எனக்கு தண்ணினாவே எனக்கு பயம், அந்த அளவுக்கு எனக்கு மூச்சு தம் கட்ட முடியாது. அப்போது எனக்கு ஏன்னா அந்த ஃபீல் எப்படி ஆச்சோ அது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இருந்திருக்கும். மூச்சு விட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுங்க அப்படின்னு அது என்னால் தாங்கவே முடியலைங்க. அதை நினைக்க நினைக்க எங்கள் பொண்ணு மாதிரி பாப்பா மாதிரி இருக்கிற குழந்தைங்க 4 குழந்தைங்க. இதில் இன்னொரு விஷயம், பெற்றவங்களுக்கு இருக்கும் வேதனை தான். சார் என்ன பண்ணாரு, எங்கள் பிள்ளைய கூட்டிட்டு போய் கொண்டுட்டாரே, சாரை தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னை கேட்டால் 99% டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை தான் குழந்தைங்களை தான் பார்த்துப்பாங்க. இப்போ அந்த 1% தான் கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்கு. இப்போ 99% தான் குழந்தைங்கள தான் பார்த்துப்பாரு. அந்த சார் வந்து அந்த குழந்தைங்களோட ஸ்கில்லை வளர்க்கணும், அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்கள நல்லா எடுத்துட்டு வரணும்னு சொல்லி தான் அவர் இந்த காம்படிஷனை கூட்டிட்டு போயிருக்காரு. குழந்தைங்க அடம் பிடிச்சதுனால அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் கூட்டிட்டு வந்தது தப்பு தான். அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் வந்து நான் படிக்கும் போதில் கூட நாங்கள் சொன்னாங்கன்னா அடம் பிடிச்சாங்கன்னா சார் வந்து கேட்பாங்க, ஆனால் பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. அவரும் அப்படிதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரோட மனசறிஞ்சு குழந்தைங்க போய் தண்ணியில விழட்டும்னு நினைச்சிருக்கவே மாட்டாரு. தெரியாம இது நடந்திருக்குது. ஆனா பெத்தவங்களோட வேதனை தெரியும். ஆனா அந்த இடத்துல இருந்தாலும் சாரை தான் வந்து திட்டுவோம். அது அவங்களோட வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த சாரு நினைச்சிக்கும் போது எனக்கு அதை விட வேதனையா இருக்கு. அவரு அந்த குற்ற உணர்வு ஒரு சாகுற வரைக்குமே இருக்கு. ஐயோ நம்ம கண்ணு முன்னாடி விளையாடுன குழந்தைங்க நம்மனால இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு அவர் மனசறிஞ்சு அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டார். அவர் கேர்ஃபுல்லா தான் பார்த்துருப்பாரு. அவர் ஆழம் போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள குழந்தைங்க உள்ள போயிருக்கிறாங்க. யாரோட தப்புன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதே போல அந்த குழந்தை வந்து பேட்டி கொடுத்தா அதே போல என்னன்னா பக்கத்துல ஆள் எல்லாரும் இருந்தாங்களாம், அவங்க கிட்ட போய் கேட்கறாங்களா காப்பாத்துங்க, நீங்க வந்து உள்ள போயிட்டாங்க காப்பாத்துங்க.
சொல்லி கேட்கும்போது யாருமே வரலையே, அவங்க கையை கட்டி வேடிக்கை பார்த்தாங்களாம். இதே தப்பு தான் எங்கள் அம்மா இறந்தப்பையும் நடந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, எங்கள் அம்மா மயக்கம் போட்டுட்டாங்க, பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு பார்க்காம அவங்க பாட்டுக்கு போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மா உயிர் போயிடுச்சு. அதே போல தான் இப்போ குழந்தைங்களுக்கு கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாற்றலை. என்னங்க கேஸ், உயிரை விட என்னங்க கேஸு. இப்போ நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம விட்டுருவாங்களா? இது இப்போ இப்படிதான் இருக்கு, என்ன பண்றதோ தெரியல. அந்த சின்ன குழந்தை வந்து மூணு குழந்தைங்களை காப்பாத்திட்டு, தாங்க நாலு குழந்தைங்களை காப்பாத்தி தான் உயிரை விட்டுட்டா. அங்க நின்று வேடிக்கை பார்த்தவங்களுக்கு ஏன் வலை கேட்டாங்களா? மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கிட்ட, வலை கேட்டாங்களா? வலையை போட்டு குழந்தைங்களை பிடிச்சி இழுத்துருந்தாங்க. பிள்ளைங்க எவ்வளவு அந்த டைம்ல கூட யோசிச்சிருக்காங்க பாருங்க, அவன் வலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, எனக்கு கேஸ் ஆயிடும் நான் கொடுக்க மாட்டேன்னு. என்ன மனுஷங்க, உங்க குழந்தையா இருந்தா கடைசியில் மூணு குழந்தைங்களும் காப்பாற்றணும் சொல்கிறாங்க. ஒன்றரை ஆள் மட்டும் தண்ணி, மூணு குழந்தைங்களும் கீழே படுத்திருந்தாங்க, இறந்து கீழே படுத்திருந்தாங்க, சுழல் மண்ணில் போய் சொருகிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் நீச்சல் தெரிஞ்சாலும் பாருங்களேன், குழந்தைங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்க முடியல. அதுக்கு தான் வந்து இது என்ன நான் அப்படின்னா சொல்ல வந்தேன்னா, கண்டிப்பாக நீச்சல் கற்றுக் கொடுக்கணுங்க. இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு நீச்சல் தெரியும், அதனால தான் தைரியமாக நாங்கள் ஆற்றுல குளிக்க போவோம். இப்போ முழுகிறதுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு இருக்குது, ஸோ அங்கே நாங்கள் முழுக போவோம். நான் தைரியமாக குளிக்க போகிறேன் அப்படின்னாவே அவங்க அப்பா கூட இருந்தால் மட்டும்தான் குளிப்போம். அவங்க அப்பாவுக்கு நீச்சல் தெரியும், எதனால் வந்தாலும் அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு தண்ணி பக்கமே போகாதீங்க. முழுகணும் பண்ணணும் அப்படிங்கிற சாங்கி இருந்தாலும் தலையில் தண்ணி போட்டுட்டு வந்துட்டே இருந்தவங்க தண்ணி பக்கமே போகவே கூடாது. மெயினாக குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க. இப்போ பாப்பாவுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சோங்க, ஆனால் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுல தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். மூணு வயசு வரைக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அந்த நாலு அஞ்சு வயசு ஆகும்போது நாங்கள் இந்த ஏரியாவில் இல்லை, நாங்கள் வந்து வாடகைக்கு போயிட்டோம், அங்கே கிணறு இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருந்தால் பாப்பாவுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருப்போம். அங்கேருந்து நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ளே பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா, அவளை வச்சுட்டு கிணத்துல போய் இது கற்றுக் கொடுக்க முடியல, கொஞ்சம் வெயிட் ஆகிட்டா. ஸோ அவங்க அப்பானால அவளை பிடிச்சி கற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் தம்பிக்கு அந்த தப்பு பண்ணவே கூடாது, தம்பிக்கு வந்து அந்த தப்பு பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க அப்பா கிட்ட. அவனுக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகும்போது இவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கவங்களா இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, இந்த நீச்சல் கற்றுக் கொடுக்குற இடம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட கற்றுக் கொடுத்துக்கோங்க. கிராமத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நீச்சல் கற்றுக் கொடுத்துருங்க, எனக்கெல்லாம் நீச்சலே தெரியாதுங்க, அதனால தான் தண்ணினா பயம். நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நான் நாலாவதோ மூணாவதோ படிக்கும் போது என்னையும் காவேரிக்கு கூட்டிட்டு போனாங்க டூருக்கு, கல்லணை முக்கம்பூர் வந்து குழந்தைங்க நாங்க மூணாவது படிக்கும் போது எவ்வளவு ஏழு எட்டு வயசு இருக்கும். அப்போ எங்க சார் வந்து எங்களை கூட்டு போனாரு, வேன் பிடிச்சி கூட்டு போனாங்க. ஆத்திரலாம் போல சும்மா வேடிக்கை கல்லணை வேடிக்கை பார்த்துட்டு முக்கம்பூர்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதே எங்க மிஸ் வந்து நான் நாலாவது படிக்கும் போது எங்களை ராமேஸ்வரம் கூட்டிட்டு போனாங்க, காரைக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் ஏழு மணி நேரம் நினைக்கிறேன் பஸ்ஸு, டூர் பஸ் பிடிச்சி எங்களை குட்டி குட்டி குழந்தைங்க, நாங்கள் அது வந்து தொடக்கப்பள்ளி அஞ்சாவது வரைக்கும் தான் இருக்கும், எல்லாமே குட்டி குட்டி குழந்தைங்க, குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை, கடலில் ராமேஸ்வரத்து கடலில் குளிக்க வச்சு எல்லாரையுமே, அதே போல் அந்த தீர்த்தம் இருபத்தோரு தீர்த்தம் அது எல்லாத்துலேயுமே குளிக்க வச்சு எங்கள் மிஸ்ஸு வந்து எங்களை அவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் எனக்கு வந்து அது புரிஞ்சுது, அப்போ எங்களை எவ்வளோ அவங்க பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் கடலில் குளிக்க வச்சு எவ்வளோ சேஃபாக எங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க குட்டி குட்டி குழந்தைங்களை அப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தாங்க இருப்பாங்க, அதாவது ஏதோ ஒன்று இப்படி அசம்பாவிதங்கள் நடந்துருது. கடவுளுக்கு அதான் இந்த மாதிரி டைமில் தான் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியலை. இப்போ நான் ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுனாலையும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த சார் வந்து அந்த குழந்தைங்களை அவர் குழந்தையாக தான் நினச்சிருப்பார், ஏதோ தவறு நடந்திருக்குது. அது அந்த இடத்துல இருந்தவங்க அந்த குழந்தைங்களுக்கும் அந்த சாருக்கும் தான் தெரியும். ஒரு குழந்தை பேட்டி கொடுக்கும்போது கூட சார் மேலே எந்த தப்புமே இல்லை, நாங்கள் தான் சொல் பேச்சு கேட்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியலை. நம்ம என்னதான் வந்து நியாயப்படுத்தினாலும் போன உயிர்கள் வந்து வராது இல்லைங்களா, அது ஆசிரியரோட கவனக்குறைவும் தான். சொல் பேச்சு அவர் வந்து கேட்டிருக்கக்கூடாது, குழந்தைங்களோட பேச்சு கேட்டிருக்கக்கூடாது, அவர் அங்கேயே பக்கத்துலேயே இருந்திருக்கணும், என்னன்னு தெரியல. அப்படி இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிறதெல்லாம் டெய்லி தாங்க பார்க்குறோம், ஆனால் இந்த நியூஸ் தான் வந்து என் மனசை பாதிச்சிருச்சு. ஏன்னா அது அந்த குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த விளையாட்டு போட்டிக்கு போயிருப்பாங்க. நாமெல்லாம் ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக போவோம், எவ்வளோ சந்தோஷமாக விளையாட்டு போட்டிக்கு போய் அங்கே விளையாடி, அப்புறம் இங்கே வந்து கடலில் நம்ம ஆற்றுல குளிக்க போகிறோம் சந்தோஷத்தில் வந்திருப்பாங்க. அந்த சந்தோஷம்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு, அந்த மூச்சு போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ அதெல்லாம் என்னால் நினைக்கவே முடியலைங்க. அதுதான் எனக்கு திருப்பி 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 உட்காந்து அதே யோசனை தான், நின்றா அதே யோசனை தான், நடந்தால் அதே யோசனை தான். ஐயோ என்ன பாவம் பண்ணாங்க அவங்க, எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக போயிருப்பாங்களே, ஏன் கடவுள் அந்த ஒரு நிமிஷத்தை ஏன் கடவுள் கொடுத்தாரு, ஏதோ ஒன்று பெண்ணை கரைக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துருக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு அது எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறேன்னு தெரியல.
நான் ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதா, இல்ல ஒரு தாயா இருக்கிறதுனால இதோட பாதிப்பு அதிகமா எனக்கு இருக்கா, என்னன்னே எனக்கு தெரியல. பட் என்னோட மனசுல இருந்து அது போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியலங்க. ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. ஸோ இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ குழந்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. நானும் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன், ரொம்ப 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 ஒரு ஒரு விஷயத்துக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நிறைய குழந்தைங்க தண்ணியை கண்டா ஆசைப்படுறாங்க. பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை கண்டா என்ன மாதிரியே பயப்படுவான். தம்பி தண்ணியை கண்டா ஆசைப்படுவான், அதுக்கு தான் அவனுக்கு மெயினாக நீச்சல் கற்றுக் கொடுக்கணுன்றது, அவன் அடங்க மாட்டான். ஆனால் பாப்பா தண்ணியை கண்டா சின்ன வயசுலேருந்தே பயப்படுவான். ஸோ அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, தண்ணியை பார்த்து ஏன் ஆசைப்படணும், அது நம்ம அடிச்சுட்டு போயிடுவோன்ற பயம் இருக்காதா? அதான் அதான் குழந்தைங்க என்னது சொல்கிறது, இன்னைக்கு ரொம்ப சோகத்திலேயே போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அதாவது ஏதாச்சும் ஒரு உயிர் இந்த மாதிரி போகிறதுக்கு கஷ்டப்படும் போது நம்ம போய் காப்பாற்றணுங்க. நம்ம அது கேஸை நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு நம்ம தூக்கில் கூட போடட்டுமே, ஒரு உயிரை காப்பாற்றிட்டு நம்ம தூக்கில் சாவலாம். அதனால ஒன்றுமே இது இல்லை, அந்த உயிர் இப்போ நாலு உயிர் போச்சு இல்லையா. அதனால உங்கள் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு கூடி போய் காப்பாற்றுங்க. அவங்க எதிரியாகவே கூட வந்துட்டு போட்டுமே, உயிர் வந்து நம்ம முன்னாடி போக வேண்டாம். ஏன்னா அதை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க அப்பா அம்மா அடிச்சுக்கிட்டு அப்படி அழுறாங்கங்க. அப்பா அதெல்லாம் பார்க்கவே முடியாது. சரி விட்டுருங்க அந்த டாபிக், நான் உங்களை கஷ்டப்பட்டு விரும்பல. ஓகே, இப்போ நான் அந்த கெட்டில் உள்ள உங்களுக்கு காமிச்சிருவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி திறந்துக்கலாம், அப்புறம் இப்படி அமுத்தி விட்டுடலாம். இதை ப்ரெஸ் பண்ணால் அப்படி லைட்டாக திறந்துக்கும். இப்போ இங்கே உள்ள நான் தண்ணி சூடு பண்ணிவிட்டேன், அதனால் அதில் புளி புளியாக இருக்குது. நேற்றெல்லாம் சூடு பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அந்த உப்பு தான் அந்த புளி புளியாக இருக்குது. அதுவும் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம, ரொம்ப நாள் ஆகாக அந்த உப்பு பிடிக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து எவர் சில்வர் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி இல்லை, நல்லா வளைச்சி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இந்த மாதிரி ஒட்டை ஒட்டையாக கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் தூசி இருந்துச்சுன்னா கூட இந்த ஃபில்டரில் வந்து இதாகிடும், ஃபில்டர் ஆகிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் ஆஃப் பட்டன், இந்த இதை நம்ம ஸ்விட்சில் சொருகிட்டு ப்ளக் பாயிண்ட்டில் சொருகிட்டு இதை நம்ம ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைட்டு பாருங்கள், ரெட் கலர் லைட் வந்து எரியும். அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். நம்ம இல்லை கொதிக்கிற சவுண்டு கேட்டுச்சுன்னா நாமே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் மெயின் வந்து அடுப்பு மாதிரி. இதில் சும்மா நம்ம இப்படி வச்சுட்டா போதும், அவ்வளோதான். இது இப்படி சுத்தணும் திருகணும், மிக்சியில் திருகுவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா இப்படி வச்சுட்டாவே போதும். வச்சுட்டு இது நம்ம ஸ்விட்சு ஃப்ளக்கில் சொருகி ஸ்விட்சு போட்டுட்டோங்கன்னா தண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூடாகிடுது. இப்போ நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு சூடு பண்ணி காட்டுறேன். ப்ரெஸ்டீஜ் கம்பெனி இது, 1.5 லிட்டர் இது. இதில் பாருங்கள் அந்த மேக்ஸிமம் போட்டிருக்கு பாருங்கள், அது வரைக்கும் தான் நம்ம தண்ணி வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நான் அதுக்கு கீழே தான் வச்சுருக்கிறேன், அதுதான் லிமிட்டு. தண்ணி வச்சுட்டு இப்போ இதில் அப்படியே வச்சிடறேன், அப்படியே வச்சுட்டு பாருங்கள். ஸ்விட்சு போட்டு இந்த இடத்த வந்து இப்படி அமுக்கினாங்கன்னா இங்கே லைட் எடுத்து பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொதிக்கிற சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்கள் 2 நிமிஷம் தான் கொதிக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த கேப்பில் தெரியுது பாருங்கள். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆ 2 நிமிஷம் தான் ஆச்சுங்க கொதிக்குது. சூடு 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 இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ வச்சுருந்தேன், நான் வச்சிருந்த அளவு தான் கரெக்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே வரும் கொதிச்சு. ஸோ நல்லாவே கொதிச்சிடுச்சு, 2 நிமிஷத்துலேயே தண்ணி ஆயிடுச்சு. இதை நான் வந்து வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்பேன், பாப்பா காலையில் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டேன். அப்படியே இருக்கட்டும், ஆறிடணும். இது வந்து இது தொட்டாங்கன்னா சுடும் பாருங்கள், சுடுது. இது வந்து சுடாது நமக்கு, தண்ணி வச்சுருந்தா தம்பிலாம் இருக்கிறதுனால இதை என்ன பண்ணணும்னா இங்கே முன்னாடி வச்சு வந்து செய்யக்கூடாது, உள்ளே தான் வச்சு செய்யணும். நான் சரி காட்டுறதுக்காண்டி முன்னாடி வச்சுருந்தேன். என்ன இது நீயே, நானும் இல்லை வா. நான் வருத்தப்பட்டது இல்லாமல் உங்களையும் சொல்லி வருத்தப்பட வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது, இதை ஷேர் பண்ணணும், முக்கியமான விஷயம் இது. இது ஒரு அவேர்னஸ், நம்ம குழந்தைங்களே பத்திரமாக பார்த்துக்கணும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதனால தாங்க ஷேர் பண்ணேன். இருந்தாலும் என்னோடய துக்கம் வந்து நான் அப்படியே உள்ளே வச்சுருந்தேன்னா என் மண்டை வெடிச்சிடும். ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி நான் அதை அந்த துக்கத்தை ஆர்த்திக்கணும், வேறு வழி இல்லை. அதனால தான் உங்களுக்கு சொன்னேங்க. அதனால தாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், தேங்க்யூ. பாய், தேங்க்யூ சொல்லிவிடு. ஆ பாய்ங்க.